Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. இப்போ இந்த சிசர் டெயில் ராஸ்போரா அது ஸ்விம் பண்ணும்போது அதோட டெயில் மட்டும் பாருங்களேன். அதோட டெயில் மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சிசர் கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ இதுக்கு சிசர் டெயில்னு பேர் வந்தது ஏன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபிஷஸ்லாம் நீங்கள் இப்போ விசிபிளாக பார்க்கும்போது ரொம்ப சின்ன சைஸ் ஃபிஷஸ் மாதிரி தெரியும். அதாவது ஒரு 1 inch ஃபிஷஸ் 1.5 இன்ச்சஸ் ஃபிஷ் மாதிரி தெரியும். பட் இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 3 to 4 inches வரையும் நல்லா பெருசாக வளரக்கூடிய ஃபிஷஸ். இதுங்களாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்கூலிங் ஃபிஷும் கூட. இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் வாட்டர் கண்டிஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வாட்டர் இல்லை சாஃப்ட் அசிட்டிக் வாட்டர் நல்லா சர்வே ஆகும். அடுத்து இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் டேங்க் செட்டப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராக்கி செட்டப் இல்லை ட்ரிஃப்ட் ஃபுட் செட்டப்பில் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். லோ லைட்டிங்கில் நல்லாயிருக்கும். வாட்டர் கரண்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதாவது வாட்டர் ஃப்ளோ நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஃபிஷஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஷாப்ஸில் இந்த ஃபிஷஸ் அவைலபிளாக தான் இருக்குது. அதிலேயே உங்களுக்கு 2 variety கிடைக்கும். ஒன்று வந்து சில்வர், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சில்வர். இன்னொன்று வந்து ரெட்டு, இப்போ நீங்கள் பார்க்குறது ரெட்டு. இந்த 2 variety நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சில ஷாப்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷு. நீங்கள் ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு வாட்டர் அண்ட் க்ளீனாக இருந்தாலும் இந்த ஃபிஷஸ் ஈஸியாகவே மேனேஜ் பண்ணிடும். இந்த ஃபிஷஸை நீங்கள் மஸ்கிட்டோஸ் கண்ட்ரோல் பண்ண கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மஸ்கிட்டோ ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதே பர்பஸ்க்கு இந்த ஃபிஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்கிட்டோ ஃபிஷ் பற்றி தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஆவரேஜ் டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 22-28 இல்லை 30 degrees கூட இந்த ஃபிஷஸ் நல்லாவே சர்வே ஆகும். இந்த ஃபிஷஸ்க்கான ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மேல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக ரவுண்டடாக இருக்கும். பட் மேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாகவும் சின்னதாகவும் இருக்கும். பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பெருசாக இருக்கிறது ஃபீமேலு, சின்னதாக இருக்குது மேலு. குரூப்பாக பார்க்கும்போது தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு. இப்போ உங்கள் அக்வாரியம் டேங்க்கில் இந்த ஃபிஷஸை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்வாரியம் டேங்க்கோட டாப்பை நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த ஃபிஷஸ் எப்பயுமே டாப்பில் சர்ஃபேஸில் இருக்கும் இல்லை மிடில் இருக்கும், அப்பப்போ ஜம்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் டாப் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.